தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் நாளை தாக்கல் செய்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் சென்ற மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். தொடர்ந்து 9ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. நாளை மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன.